இங்கு நடைபெறும் இப்போராட்டங்கள் தற்பொழுது பல்வேறு கோணங்களில் சென்று கொண்டிருக்கிறது. காலையில் ஒரு போராட்டம் தற்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. அந்த போராட்டம் ஒரு விளக்கு கூட்டமாக, இது நான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விளக்கு கூட்டமாக நடத்தி வெற்றி பெற்றுள்ளோம். மேலும் இது போன்ற பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல இருக்கின்றோம். கடந்த சில நாட்களாகவே தமிழகம் முழுவதும் நடந்து வருகிறது. டெல்லியிலும் நீங்கள் உங்கள் குரலை உயர்த்தி வருகிறீர்கள், ஆனால் மத்திய அரசு உங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்த மாதிரி தெரியவில்லை. மத்திய அரசின் நிலைப்பாடு பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இது பற்றி மத்திய அரசு ஒரு உறுதிப்பாடை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த போராட்டத்தை இங்கு முன்னெடுத்துள்ளோம். பல போராட்டங்கள் வந்து தலைநகருக்கு வராமலே வந்துட்டு தமிழகத்திலே முடிவிட்டு விடுகிறது. இந்த போராட்டம், மாணவர்கள் தொடங்கியுள்ள இந்த போராட்டம் அப்படி சென்று விடாமல் இந்தியாவின் குரலாக இது வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இங்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இலங்கை அரசுக்கு எதிராக தற்போது மாணவர்களின் இந்த எழுச்சி இந்தியா முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்காக மாணவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். புதுடெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் ராம்குமார்.